ஐயோ மேவரிக் நான் ஜஸ்ட் ஒரு 18 இயர்ஸாக தான் இருக்கேன், என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது, நீ சொல்கிற மாதிரிலாம் அதை பண்ணி இதை பண்ணலாம், நான் ஜாலியாக சுற்றுறோம், நான் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ண பார்ட்டி பண்ணணும், நான் வந்து நல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு போய் கேர்ள்ஸை போய் இம்ப்ரெஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், நீ சொல்கிறதெல்லாம் அப்புறமா நான் காலேஜ் முடிச்சுட்டு அப்புறம் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஸ்டாப் திஸ் ஷிட். இட்ஸ் 2023ல் இருக்கீங்க. ஸோ இந்த டைம் அப்போ டோன்ட் கிவ் எக்ஸ்கியூசஸ். உங்களை விட பெட்டராக யாராலையுமே ஃபோன் யூஸ் பண்ண முடியாது, என்னால் யூஸ் பண்ண தெரியாது. இப்போ இருக்கிற ஒரு 16-17 இயர்ஸ் பையனுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு டெக்னாலஜி என்னால் யூஸ் பண்ண முடியாது, எனக்கு தெரியாது. ஸோ இந்த அளவுக்கு நாலேஜை வச்சுட்டு என்னால் வந்து சம்பாதிக்க முடியாது, என்னால் அது பண்ண முடியாது, என்னால் இது பண்ண முடியாது, டோன்ட் எவர் கம்ப்ளைன். இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்காதிங்க, புட் இன் யுவர் ஹார்ட் ஒர்க். கண்டிப்பாக டாப்ஜினா என்ன, டாப்ஜினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு தேவையான ரெக்குவயர்டான எனக்கு ஒரு ஃபோன் வேணும், எனக்கு ஒரு ஐஃபோன் வேணும், எனக்கு ஒரு நல்ல ஒரு பைக் வேணும், எனக்கு ஒரு நல்ல கார் வேணும், 23-24லேயே எனக்கு ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும், எனக்கு ஒரு பெர்ஃபெக்ட் லைஃப் ஸ்டைலாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு டாப் ஜியாக ஃபார்ம் ஆகணும்ல. அது இருக்கிறதுல இந்த பெஸ்ட் த பெஸ்ட் த பெஸ்ட்டாக இருக்கணும்ல. அதுக்கு சில ஃபவுண்டேஷனல் பில்லர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான், நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கு எல்லாம் வரணும்னா கடவுளுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறேன். யா நம்ம பசங்க தான் செஞ்சு விட்டுருங்க, அவனுக்கு ஒரு ஃபோனு, இவனுக்கு ஒரு காரு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்கள் அப்படியா இந்த மாதிரிலாம் சொல்கிற சான்சஸ் இருந்தால் அப்சல்யூட்லி நான் பண்ணுறேன். பட் அதே சமயத்தில் நீங்களாம் உங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா 9 to 10 months இல்லை ஒரு 1 இயருக்குள்ளார உங்கள் லைஃபை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண முடியும். யாரை டிபெண்ட் பண்ணியிருக்க தேவையில்ல, எங்கள் உங்கள் அப்பாட்ட போய் டேடி டேடி எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுங்க, டேடி 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 எனக்கு வந்து பைக் வாங்கி கொடுங்க, டேடி இஎம்ஐயில் வாங்கி கொடுங்க, இவர் முயற்சியை பாராட்டி ஒரு லைக் போடலாமே, இந்த மாதிரி ஷிட்ஸ்லாம் நீங்கள் கேட்கவே தேவையில்லை. இது எல்லாமே உங்களாலே அச்சீவ் பண்ண முடியும். பட் அதுக்கு நீங்கள் சில ஃபவுண்டேஷனல் பில்லர்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும், நீங்கள் டாப் ஜி ஆகணுங்கிறத என்னோட எண்ணமே. ஸோ நீங்கள் டாப் ஜி ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். அண்ட் பிஃபோர் தட் ஹிட் அ லைக் பட்டன், ஜாயின் த மேவரிக் ஃபேமிலி, லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. நம்பர் 1, ட்ரை டு மேக் அட்லீஸ்ட் 5,000 per month. நீங்கள் எந்த ஏஜ் கேட்டகரியாக வேணால் இருங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட், எந்த ஏஜ் அட்லீஸ்ட் ஒரு 5,000 rupees ஆச்சு மந்த்லி ஏதோ ஒரு மூலியமாக நான் போய் ஏதோ ஒரு கடையில் ஒர்க் பண்ண பாருங்கள், ஈவினிங்கில் பார்ட் டைம் ஜாப்ஸ் போக பாருங்கள், யாருக்காச்சும் ஒர்க் பண்ண பாருங்கள், ஏதோ ஒரு மூலியமாக எத்திக்கலாக கரெக்டான வேலை உங்களுக்கு என்ன முடிஞ்சாலுமே சரி, 2 hours, 5 hours, 6 hours ஏதோ ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் மந்த்லி ஒரு 5,000 rupees ஆச்சும் ஏர்ன் பண்ண பாருங்கள். அந்த 5,000 rupees உங்கள் கையில் வச்சு பாருங்கள். இஃப் யூ சீ தட் மணி, இந்த மணி கையில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அது இன்னும் நிறையா நம்ம கையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் வர ஆரம்பிச்சு. நான் ரொம்பலாம் ஏர்ன் பண்ண சொல்ல, அட்லீஸ்ட் ஒரு 3 to 5,000 rupees, 3,000-5,000 rupees ஏர்ன் பண்ணி பாருங்கள். அது கையில் வரும்போதே இதை எப்படி இது பக்கத்தில் இன்னொரு 0 வர வைக்கலாம், எப்படி இது 50,000 மாற்றலாம், எப்படி இது 60,000 மாற்றலாம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் வரும். அதை போய் செலவு பண்ணிடலாம் நாளைக்கு, அதை போய் காலி பண்ணிடலான்ட்டு வராது. அது உங்கள் அப்பா காசு, உங்கள் அம்மா காசாக இருக்கிறனால மட்டும்தான் உங்களுக்கு அது பெயின் தெரியல. இதுக்காக நான் எவ்வளோ உழைச்சிருக்கேன், இதை நான் போய் செலவு பண்ணுவேன் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா அது உங்கள் அப்பா உழைச்சாரு, நீங்கள் உழைக்கல. ஸோ இது இதே தான் நான் என் மிஸ்டேக்ஸ் பண்ணேன். எங்கள் அப்பா உழைச்சிட்டு இருந்த வரைக்கும் அந்த காசு எனக்கு பெருசாக தெரியல. 5,000 டேடி ட்ரிப்பு போனோம், கொடுங்க நான் வெளில போய் ஜாலியாக சுற்றிட்டு வரேன், இதெல்லாம் போய் சும்மா அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கார். பட் அதே சமயத்தில் என்னோட மணியில் நான் ஏர்ன் பண்ணும்போது 1,000 rupees செலவு பண்ணுறது கூட 10,000 times மேலே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் அதுக்காக நீ நிறைய எனர்ஜி போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியுது. நான் இவ்வளோ எனர்ஜி போட்டிருக்கேன், இவ்வளோ தூரம் கத்திருக்கேன், இவ்வளோ தூரம் வேலை செஞ்சுருக்கேன், ப்ராடக்ட்ஸ் விற்றுருக்கேன், நான் போய் என்ன வேலை பண்ண முடிஞ்சு மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன், இவ்வளோ பண்ணிவிட்டு என்னால் அந்த 1,000 rupees அசால்ட்டுக்காக போய் செலவு பண்ண முடியாது. 18 வயசு தான் ஆகுது, 20 வயசு தான் ஆகுது, 4th year முடிச்சுட்டு பண்ணுறேன் அப்படின்லாம் தயவுசுன்னு சொல்லாதீங்க. நம்பர் 2, கிரியேட் மோர், டோன்ட் கன்சியூம் மோர். நம்ம எப்பயுமே இப்போ நான் கிரியேட் பண்ணுறதையோ மற்றவங்க கிரியேட் பண்ணதையோ உட்காந்து கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கிறது, இந்த வீடியோ அந்த வீடியோ இதை பண்ணுறது அதை பண்ணுறது, இவங்களோட ஒர்க்ஸை பார்க்குறது, அவங்களோட ஒர்க்கை பார்க்குறது, இவன் எப்படி சம்பாரிச்சான், அவன் எப்படி சம்பாரிச்சான், இவன் எப்படி கோடிஸ் வரணானா, இவன் எப்படி இன்டர்நெட்டில் வந்து 1,00,000 rupees சம்பாரிச்சான், ஏ பதன்கோர் எப்படிப்பா இவ்வளோ தூரம் பெருசானா, இன்ஃபான்சிவ் எப்படிப்பா இவ்வளோ தூரம் பெருசான், ராகுல் எப்படிப்போ 1 crore சம்பாரிச்சார், ஏ மேவரிக் எப்படி அப்படி கிளாதிங் ஆரம்பித்தான் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க கன்சியூம் பண்ணதே பார்க்கறதுக்கு பதிலாக யூ ஜஸ்ட் கன்சியூம் இட், நோ இஷ்யூஸ். பட் அதை விட அதிகமாக கிரியேட் பண்ண பாருங்க. ஒரு காமனான பர்சன் தனக்கான ஒரு குருவலான ஒரு என்ன சொல்றது, ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை வரும்போது பஸ் அவுட் ஆகி ஏதோ ஒரு பண்ண முடிஞ்ச போது ஒய் காண்ட் யூ டூ தட், அவுட் ஆஃப் த பாக்ஸா, அவுட் ஆஃப் த ஃபார்மாக எதாவது பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். இப்போ நாங்கள் நான் சொன்ன நேம்ஸ் எல்லாருமே ரெகுலர் ஒர்க்ஸ் இல்லாமல் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக அதை பற்றின என்ன ஒரு நாலேஜுமே இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்ருப்பாங்க. நான் வந்து பிராண்ட் தான் என்னன்னு கூட தெரியாது, ஒரு சின்ன பிராண்ட் இருக்குது எனக்கான நேமில், ஒரு பிராண்ட் இருக்குது, மேரிக் கிளாதிங் இருக்குது, மேரிக் அகாடமி வரப்போகுது, மேரிக் கோர்சஸ் லான்ச் பண்ண போகிறேன், இவ்வளோ பண்ணும்போது உங்களால் ஏன் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன், நான் நிறைய க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன், நிறைய கன்சியூம் பண்ணுறதோ நிறைய க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நீங்கள் நிறைய க்ரியேட் பண்ண ஆரம்பிங்க, அது வீடியோஸ் க்ரியேட் பண்ண சொல்கிறேன், நோ உங்களோட வேல்யூஸை உங்கள்கிட்ட இருக்கிற நாலேஜ் எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ண பாருங்கள், அதை வச்சு கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க.
இவன் என்ன பண்ணியிருக்கான், அவன் என்ன பண்ணியிருக்கான், இதை எப்படி பண்ணியிருக்கா, அதே மாதிரி கிரியேட் அ லாட். அதை நிறையா நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. நிறைய உங்களோட பொட்டென்ஷியல் என்ன தெரிஞ்சு அதில் ஒர்க் போட ஆரம்பிச்சு அதில் கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. என்னென்ன பண்ண முடியுமோ கிரியேட் சம்திங், எதா ஒன்று வீடியோ ஃபார்மேட்லேயோ இல்லை உங்களோட கெரியர் ஃபார்மேட்லேயோ எதையா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை தான் நான் கிரியேட்னு சொல்கிறேன். அடுத்தவங்க பண்ணதே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க போகிறது, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டே இருக்க போகிறீங்க. ஸோ அது அவனோட லைஃப் ஸ்டைலில் நடக்குது. உன்னோட லைஃப் ஸ்டைலில் நீ என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா தான் அது கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு கிரியேட் அ லாட், டோன்ட் கன்சியூம் அ லாட். உடனே வந்து மேவரிக் வீடியோஸில் பார்க்க சொல்கிறோமா பார்க்க வேணாம்னு சொல்கிறாரு அப்படின்னா இட்ஸ் அப் டு யூ. வேணாம் அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் லைஃப் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது, இது செம்மையாக போகுது அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப், லைக் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் டாப் ஜி ஆகணும் தான் என்னோட ஆசை. நம்பர் 3, ஒர்க் ஆன் யுவர் டெம்பிள். டெம்பிள்னா என்ன மேம் இருக்கு, என்ன மீன் பண்ணுறடா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சின்னா திஸ் ஹோல் பாடி. நீங்கள் யூ உங்களோட ஹோல் பாடி தான் உங்களோட டெம்பிள். உங்களோட டெம்பிள் பர்ஃபெக்டாக நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா யூட் பி சம்திங் பிக். ரொம்ப பெருசாக இந்த கோடி 10,000 கோடி 20,000 கோடி இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு சுஜுப்பியாக தெரியும். பிகாஸ் உங்களோட மைண்ட் அண்ட் சோல் தான் உங்களோட டெம்பிள், உங்களோட டோட்டல் பாடியை அதை ரெடி பண்ண பாருங்கள். மைண்ட் வைஸ் நிறைய நாலேஜ் கெயின் பண்ண பாருங்கள், பாடி வைஸ் ஃபிசிக்கலாக நல்லா ஆக்டிவாக இருக்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நிறைய தெரிஞ்சுக்க பாருங்கள். லேர்ன் அலாட். உங்களோட பாடி உங்களோட மைண்ட் ரெண்டுமே அப்கிரேட் ஆகுதான்னு பாருங்கள். ரெண்டுமே ஈக்குவல் அப்கிரேடில் இருக்கணும். என்னோட பிரெயின் என்னோட நாலேஜ் பர்பஸ்லாம் ஒரு 100% அப்கிரேட் ஆகுதுன்னா உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் 100% அப்டேட் ஆகணும். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் யாருமே கிட்ட நெருங்க முடியாத பர்சனாக இருப்பீங்க. அதுதான் உங்கள்கிட்ட வந்து நான் 100 கோடி இருக்கும் 2,000 கோடி இருக்கும்னு நான் ஃபேக்காக சொல்ல விரும்பலை. பட் உங்கள் மேலே ஒரு அபரிவிதமான கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு பில்ட் ஆயிரும், அதுவே போதும். உங்கள்கிட்ட 1,00,000 ரூபாய் இருக்குன்னு அவசியம் இல்லை. அந்த கான்ஃபிடன்ஸ் வச்சு அந்த 1,00,000 ரூபாய் உங்களால் சம்பாதிக்க முடியும். நான் இன்றைக்கி சம்பாதிக்கலன்னா நாளைக்கு வரும். யூ ஹாவ் டு கீப் புஷிங் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களோட டெம்பிளை ரெடி பண்ணிவிட்டு எவ்ரி சிங்கிலே ஒர்க் பண்ணிட்டே இருங்க. ஓகே, கௌதம்க்கு வந்து இன்றைக்கி நடந்திருக்கு, மேவரிக்கு இன்றைக்கி நடந்திருக்கு, உனக்கும் இன்றைக்கே நடக்கணும் அவசியம் இல்லை, நாளைக்கு நடக்கலாம். ஓகே, எனக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தர் வந்து என்னோட கோ ஒர்க்கர்ஸ் நிறைய ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கும், இன்றைக்கி நல்லா அச்சீவ் பண்ணுறாங்க, நான் இன்றைக்கி அச்சீவ் பண்ணோன்னா ஓகே நான் நாளைக்கு அச்சீவ் பண்ணிக்கிறேன். பட் என்னோட ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். ஐல் பி கீப் ஆன் பில்டிங் மை டெம்பிள் அப்படின்னு இருக்கும்போது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் யூல் பி அ ராக் ஸ்டார். நம்பர் 4, இன்வெஸ்டிங் வில் நாட் மேக் யூ ரிச் பேபி. இன்வெஸ்டிங் நான் என்கிட்ட நிறைய சம்பாரிச்ச முறை 10 லட்ச ரூபாய்க்குமே இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், 20 லட்ச ரூபாய்க்குமே இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா இன்வெஸ்டிங் உங்களோட வெல்த்தை தான் பில்ட் பண்ணுமே தவிர உங்களை ரிச் பர்சனாக ஆக்கவே ஆக்காது. ஸோ அதுக்கு உங்களோட இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறத டபுள் ட்ரிபிள் ஆக்க பாருங்கள், அதுதான் உங்களை ரிச் ஆகும். ஸோ எவ்ரி சிங்கிளே நான் வந்து 10,000 ரூபாய் சம்பாதிச்சதில் நான் 1,000 ரூபாய் போட்டு இன்வெஸ்ட் பண்ணேன்னா அது ஓகே, மேபி நீங்கள் ஒரு 10-15 இயர்ஸ் பீரியட் ஆஃப் டைம், 20 இயர்ஸ் பீரியட் ஆஃப் டைமில் மேபி ஒரு அமௌண்ட்டு நல்லா கொடுக்க போது உங்களோட வெல்த்து தான் பில்ட் பண்ணும். அந்த ஏஜில் அவ்வளோ பெரிய வெல்த் வச்சுட்டு நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. லைக் நிறைய ஆசை இருக்காது, ரொம்ப பெரிய ஆசைகள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இப்போ ஆசைகள் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், இம்ப்ரூவ் யுவர் இன்கம், அப்கிரேட் யுவர் இன்கம். உங்களோட இன்கம்மை டபுள் பண்ண பாருங்கள், ட்ரிபிள் பண்ண பாருங்கள். ஸோ யூ வில் பிகம் ரிச். ஸோ இன்வெஸ்டிங் வந்து உங்களை ரிச் ஆகும்னு கேட்டிங்கன்னா நாட் அட் ஆல். ஸோ இன்வெஸ்டிங் உங்களை சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சுக்குமே தவிர உங்களை ரிச் ஆகாது. ஸோ எவ்ரி சிங்கிள் டே நீங்கள் ஏர்ன் பண்ணுற பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். இன்றைக்கி 10 ரூபா சம்பாரிச்சேன், ஓகே அடுத்த மாதம் நான் எப்படியாச்சும் 20 ரூபா சம்பாதிக்கணும், இந்த மாதம் 50,000 சம்பாரிச்சேன், அடுத்த மாதம் எப்படியா 1,00,000 ரூபா சம்பாதிக்கணும். ஸோ உங்களோட மைண்ட் செட் எப்பவுமே இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். இம்ப்ரூவ் யுவர் சேலரி, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே நான் பண்ணுறதுலாம் எது எந்தெந்த இடத்துல ஒர்க் பண்ணால் நான் என்னோட என்னோட சேலரியெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும், என்னோட மணியெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும் பாருங்கள். ஸோ அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. நம்பர் 5, கீப் பீப்புள் அட் ஒன் ஆம் டிஸ்டன்ஸில் வச்சுக்கு பாருங்கள். பிகாஸ் பீப்புள் கூட அதாவது எப்பயுமே நிறைய பீப்புளை வந்து அவனோட லைஃப்பில் என்ன நடக்குது, அவன் லைஃப்பில் என்ன நடக்குது, இப்படி நடக்குது அப்படி நடக்குது, அவனோட சஜஷன் எடுத்து இவனோட சஜஷன் எடுத்துனா அவன் லைஃப்பில் நடந்த வச்சு தான் உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ல போகிறான். அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துக்கோ, அட்வைஸ் எடுத்துக்கோங்க அப்படியா, ஓ சூப்பர் அட்வைஸ் சூப்பர் தேங்க்யூ. உன்னோட டெசிஷன்ஸ் எடுக்கும்போது அட்வைஸ்லாம் மைண்டில் வச்சுக்கோ, அதெல்லாம் வச்சு உனக்கு என்ன தோணுதோ அதை வச்சு டிசைட் பண்ணப்பார். பீப்புள் எப்பவுமே 1 ஆம் டிஸ்டன்ஸில் வச்சுக்கோ. நிறைய பீப்புள் அப்படியே என் கூட நிறைய பேர் பேசிட்டே இருக்கணும், எதுக்கு, உங்களை நீங்கள் பில்ட் பண்ண பாருங்கள். நிறைய பீப்புள் உங்கள் கூட பில்ட் பண்ணிட்டே எஸ் நல்லா பில்ட் பண்ணிட்டு இருந்தால் உங்கள் மேலே நிறைய பேர் நம்பிக்கை வைப்பாங்க, நிறைய ட்ரஸ்ட் பில்ட் ஆகும், அதை காப்பாற்ற பாருங்கள். பட் அதே சமயத்தில் அடுத்தவங்க வந்து நான் அடுத்தவங்களை நிறைய பேர்த்த உங்கள் கூட வச்சுட்டிங்கன்னா அவங்களோட லைஃப் தான் நீங்கள் வாழ போகிறீங்க, அவங்களோட ஹாப்பினஸ்க்காக வாழ போகிறீங்க, உங்களுக்கான பர்சனல் டெவலப்மெண்ட் ரொம்ப கம்மியாயிடும். நம்பர் 6, ரைட் டவுன் எவ்ரி திங் பேபி. உங்களோட மைண்ட் வந்து கிடையாது, இது வந்து என்ன சொல்கிறது, என்ன ஒரு ஹார்ட் டிஸ்கோ இல்லை ஒரு மெமரி கார்டோ கிடையாது, அப்படியே இன்றைக்கி வச்சா எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் போய் எடுத்துக்கலான்ட்டு டக்குன்னு மறந்துடும். லைஃப்பில் நிறைய பார்க்குறீங்க, நிறைய விஷயம் நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், நான் யோசிச்சுட்டு இருக்கிற விஷயம் வீடியோ எடுத்து முடிக்கும் போது மறந்துருக்கலாம். ஸோ எப்போவுமே டக்குன்னு ஒரு ஐடியா தோணுது, டக்குன்னு ஒரு விஷயம் தோணுதுன்னா எழுத ஆரம்பிச்சுடுங்க, எழுதுங்க, ரைட் இட் டவுன். உங்கள் ஃபெயிலியர்ஸ், உங்களோட சக்ஸஸ், உங்களோட கோல்ஸ், உங்களோட ஹேபிட்ஸ், எவ்ரி சிங்கிள் டே நீங்கள் போகிற ரொட்டீன்ஸ், உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயம் எல்லாத்தையும் எழுத ஆரம்பிங்க. ஸோ தட் இட் இம்ப்ரூவ் யுவர் லைஃப். கண்டிப்பாக ஜேர்னலிங்
ரைட்டிங் டவுன் திங்ஸ் உங்கள் லைஃப்பை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். நம்பர் 7, செக் ஆன் இயர் பிளேட் ஃபர்ஸ்ட். அதாவது நம்ம முன்னாடி ஒரு தட்டு வச்சு சாப்பாடு வச்சாங்கன்னா நம்ம தட்டு ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள். அப்புறம் அடுத்தவங்க தட்டுக்கு போகலாம். நம்ம தட்டுக்கு ஃபுல்லாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்தவங்க தட்டையும் நம்ம போய் கம்பேர் பண்ணி பாருங்கள். இல்லை நம்ம தட்டு ஃபுல்லாகிட்டா அடுத்தவங்க தட்டு கொஞ்சம் எடுத்து வைக்க பாருங்கள். உங்கள் தட்டு ஃபுல்லான பிறகு தான் அடுத்தவங்க தட்டு எட்டி பார்க்குறதா இருக்கட்டும், அடுத்தவங்க தட்டுக்கு போய் செய்கிறதா இருக்கட்டும், அடுத்தவனுக்கு கொஞ்சம் கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே உங்கள் தட்டு ஃபுல்லாகணும். ஸோ ஃபஸ்ட்டு அதை என்ன மீன் பண்ணேன்னா, உங்களோட லைஃப் ஸ்ட்ரக்சர் பர்ஃபெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்போ தான் உங்களோட சார்ந்து இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நல்லது செய்ய முடியும், அவங்களுக்கு நல்லது செய்ய முடியும். உங்களோட லைஃபே நல்லா இல்லை அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பரிதாபப்படலாம், அச்சுச்சோ இப்படியா மச்சான், அச்சுச்சுச்சோ உனக்கு 1 லட்சம் ரூபா இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்துருக்கும்ல, அதுக்கு நீ 2 லட்சம் ரூபா சம்பாரி, நீ 10 லட்சம் ரூபா சம்பாரி, உன் ஃப்ரெண்டை ஹெல்ப் பண்ணலாம். சிம்பிள், யார்கிட்டே போய் கேட்கறதுக்கோ கடன் வாங்குறதுக்கோ உன்னோட லைஃப் ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ண ஆரம்பி. ஐயோ அவனுக்கு அந்த பிரச்சனை இருக்குது, ஐயோ பாவம் அப்படிங்கிறதுல உனக்கு அந்த பிரச்சனை வந்துடப்போகுது. முதல்ல ஒன்று நீ சரவுண்ட் பண்ணி செல்ஃபை செக்யூர் பண்ணி வச்சுக்கோ, அப்புறம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நீ நல்லா இல்லைன்னா அடுத்தவன் யாருக்குமே உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் தட். நம்பர் 8, டாக்கிள் யுவர் ஃபியர். ஃபியர் 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 பயம் பயம், ஐயோ இது பண்ணால் எனக்கு பயம், ஐயோயோ இது பண்ணால் நான் போயிடுவானோ, ஐயோயோ நான் அது பண்ணால் இது எனக்கு என்ன, ஐயோயோ ஐயோ தோத்துட்டேன்னா அசிங்கம், ஐயோ என்ன கலாய்ச்சிருவானுங்க, என்ன முடிஞ்சிடும் வாழ்க்கையே போச்சு. ஸ்டாப் தட். எதுக்கு பயப்படணும்? அவன் என்ன பண்ணிவிடுவானுங்க, என்ன பண்ணிட்டு என்ன ஆகிடும், கலாய்ச்சிடுவானுங்களா? கலாய்ச்சி அப்போ உனக்கு உன் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து 1 லட்சம் ரூபாய் போயிருப்போதா, ஓ ஐயோ பாக்கெட்டில் 5000 இருந்துச்சு அவன் கலாய்ச்சுனே 4000 ரூபா மாறிடுச்சு அப்படின்னு ஆகப்போதா? எல்லாம் எதுவுமே ஆக போகிறதில்ல. தோத்துட்டா உன் லைஃபே போயிடப்போதா? தோல்விங்கிறது என்னென்னா, ஒன்று பண்ணேன் அது தப்பாக அமைஞ்சிருச்சு, ஓகே இனிமேல் இதை பண்ணக்கூடாதா, உசாராக வேறு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். அது போய் பயந்துகிட்டே இருக்கக்கூடாது. இப்போ தோத்துட்டா என்ன அசிங்கமாயிடும், ஐயோ தோத்துட்டா தோ அதை என்ன அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, பயம், ஐயோ இது பண்ணால் இவ்வளோ பெரிய விஷயம், இவ்வளோ பெரிய விஷயத்த நான் போய் பண்ணுறது ஒன்றுமே பெருசு கிடையாது. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணிங்கன்னா பெரிய விஷயத்தெல்லாம் அடித்து நாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ டோன்ட் எவர் ஹாவ் ஃபியர். அண்ட் பேசிக்கலி தட்ஸ் இட் ஃபார் டுடே பாய்ஸ். இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த மாதிரி உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் யோ மேவரிக். தாடா பாபாய், டேக் கேர், பீஸ் அவுட்.